வணக்கம் அண்ட் ஹலோ. என் பேர் வித்யாங்க. கதை கேளு கதை கேளு வாயிலா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்னடா யார் இவங்க? ஒரு கதை சொல்லிட்டா சார் அப்படின்னு கிளம்பி வந்துட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? சொந்த கதைன்னோ சொந்தமாக எழுதின கதைன்னோ எதையும் சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. என் கதை எனக்கு வேணால் சுவாரஸ்யமாக இருக்கலாம், உங்களுக்கு அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. அப்போது என்ன இது கதை கேளு கதை கேளு? பல நேரங்களில் நான் படித்து என்னை சிரிக்க வச்ச, சிந்திக்க வச்ச, அழ வச்ச, ரசிக்க வச்ச, ராத்திரியெல்லாம் தூங்க விடாமல் செஞ்ச கதைகளை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். உங்களுக்கும் பிடிக்குங்கிற நம்பிக்கையில். சரி, ஏன் இப்படி படிக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு வந்தது அப்படின்னு கேட்குறீங்களா? முதல் காரணங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் சென்னையில் இருக்கிற 0° பப்ளிஷிங் அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்துக்காக தமிழிலிருந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய ஒரு சிறிய வாய்ப்பு கிடைச்சிது. அதன் மூலமாக கிடைச்ச நட்புகளும் அறிமுகங்களும் என் கவனத்தை ஒரு புது திசையில் திருப்பிச்சுன்னு தாங்க சொல்லணும். மொழிபெயர்ப்புக்காக அவங்க தேர்ந்தெடுத்த கதைகள்லாம் இதுவரைக்கும் நாம் படிக்காத மிக அற்புதமான கதைகள், கதை தொகுப்புகள். பல எழுத்தாளர்களை என் கண்ணு முன்னாடி விஸ்வரூபமாக காட்டுச்சு. அப்புறம் நானே இந்த மாதிரி கதைகளை தேடி தேடி போய் படிக்க ஆரம்பித்தேன். அப்பப்பா எத்தனை எத்தனை படைப்புகள்! எதுக்காக இந்த செவி வழி புத்தக முயற்சி அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரபல பேச்சாளர் ஒருத்தங்க ஒரு கதையை வாசித்து கேட்குற ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிது. அந்த கதையோட தாக்கம், அந்த கதையை அவங்க வாசித்த விதம், இன்னுமே அந்த நடுக்கத்தை என்னுள்ள என்னால் உணர முடியுதுங்க. கண்ணு முன்னாடி கதாபாத்திரங்கள் தோன்றுவது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை அப்போ தத்ரூபமாக நான் உணர்ந்தேன். நாமளும் அப்படி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு எடுத்த ஒரு சிறிய முயற்சி தாங்க இது. அப்போ ஏன் புத்தகங்களாக வாங்கி படிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக உங்கள் முதல் முயற்சி புத்தகங்களை வாங்கி படிக்கிறத தாங்க இருக்கணும். புத்தகங்களை தயவு செஞ்சு வாங்கி படிங்க. படிக்கணுங்கிற ஆசை இருக்கும், ஆனால் உட்காந்து படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இங்கே நேரமே இல்லைங்க. பாதி நேரம் கார்லேயே தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி கதைகளெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதாங்க இந்த கதை கேளு கதை கேளோட முக்கியமான நோக்கம். இங்கே படிக்க போகிற எல்லா புக்குமே அந்தந்த ஆத்தர்ஸ், அந்தந்த படைப்பாளர்கள், அந்தந்த பதிப்பகங்கள் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தாங்க படிக்கப்படும். சரி, நிறையா பேசியாச்சு, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? வெரி சிம்பிள்ங்க. இப்போதைக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது எதுக்குன்னா, நான் கதைகளோடு வந்து உங்கள் கணினி கதவையோ இல்லை ஸ்மார்ட் ஃபோன் கதவையோ தட்டும்போது உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். வெகு விரைவில் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வித்யா.